வணக்கம். நம்ம போன பதிவுல நம்ம பயிற்சி நூலான பஞ்சும் பசியில ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், 13. இப்ப யாரோ தேர்ந்தெடுத்துட்டாங்க, அது நானே வச்சுக்கோமே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அடுத்தது? சரி, நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு கற்பனை பண்ணிக்கலாம். 13 நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதை வந்து வேற யாரும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறனால உதாரணத்துக்கு நம்ம மாத்திட்டோம். ரெண்டாவது இதை திறக்கிறோம். நம்ம இப்போ 13 திருப்பி 13 மேலே மவுசை வச்சு அழுத்தினீங்கன்னா திறக்கும். அந்த பக்கம் வந்த பிறகு 13 பக்கம் வந்துடுச்சு. வந்த பிறகு திறக்கணும் இல்லையா? அது மேலே முதல் வரியில் தொகு இருக்கும், அதை அழுத்துங்க. தொகு அழுத்தின பிறகு அந்த பக்கம் திறக்கும். இது கணினி பதிப்பில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம உறுதி பண்ணிக்கணும், சரியா? அப்போ தான் வலது பக்கம் அடுத்த பக்கம் தெரியும் உங்களுக்கு இது மாதிரி. சரி, இப்போ கணினி பதிப்புக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த வலது பக்கம் அச்சு பக்கம் இருக்கு இல்லையா, அதை படம் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே இந்த அச்சு பக்கத்தோட முதல் சொல் என்னன்னு பாருங்கள். முதல் சொல்லுன்னா அது சரிதான், அது சரிதான், எல்லாம் கைலாச முதலியார் வாழ் வரட்டும்னு இருக்கேன். வரட்டுங்கிறது ரெண்டாவது வரியோட ரெண்டாவது வாக்கியத்தோட முதல் சொல். இப்போ முதல் வாக்கியம் உள்ளார கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னா, இங்கே இப்படி ரெண்டு ஆக்கு முன்னால் வச்சுட்டு ரெண்டு தடவை என்ட்ரு அடிக்கணும். ஆச்சா, அது முதல்ல செய்யணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வரியெல்லாம் சரியாக வடிவேல முடியுதுங்க. அப்புறம் தங்கி விட்டது, ரெண்டாவது பற்றி சொல்கிறேன். தங்கி விட்டது, இங்கேயும் தங்கி விட்டது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்க்குறேன், முதலியார் பார்க்குறேன். அப்புறம் அடுத்ததும் முதலியார் தான், அதையும் பார்க்குறேன். அப்புறம் இன்னொருவர், அதுவும் நான் பார்த்துட்டேன். வடிவேலு இங்கே இருக்குது, அதுக்கு பதிலாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்ததுன்னா வடிவேலன் ஜாஸ்தியாகி போச்சு என்றார் வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேலுகிட்ட சுட்டியை வச்சு அழுத்திங்கன்னா கர்சர் அமிஞ்சி அமிஞ்சி வரும், சுட்டிக்குது. அப்போ ஒரு தடவை என்டர் அடிக்கிறீங்க. இப்படி என்டர் பொத்தான அழுத்தின பிறகு இதுவும் இதுவும் வேற அப்படின்னா இன்னொரு முறை ரெண்டு அடி, அதாவது ரெண்டு பத்திக்கு நடுவில் ஒரு வெற்று வரி இருக்கணும். அதாவது இந்த வரிக்கும் இந்த வரிக்கும் ஒரு வெற்று வரி இருக்கணும். செஞ்ச பிறகு சேமிச்சிருங்க அதை. அது முது சேமிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, அதுக்கு முன்னால் முன் தோற்றமே பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கிறதுக்காக. சேமிக்கிறதுக்கு முந்தி எல்லாம் சரியாக இருக்கு இதே மாதிரி அப்படின்னு உறுதி செஞ்ச பிறகு சேமிக்கிறதுக்கு என்ன அழுத்த போகிறோம், மாற்றங்களை பதிப்பிடுக அப்படின்னு அழுத்துங்க. அது அந்த பக்கம் சேமிச்சிடும், சரியா? இப்போ சேமிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதாவது முதல்ல திறந்து பக்கத்தெல்லாம் பத்தியெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கிட்டோம் முதல் வேலை. ஆச்சா, அது வந்து முதல் வரி வந்து உள்ளார தள்ளி இருந்ததுன்னா மேலே ரெண்டு எம்டி லைன் தரணும், வெற்றி வரி ரெண்டு தந்துடணும். அது தரதுக்கு எப்படி நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ அடுத்தது வந்து இந்த அச்சு பக்கத்தை பாருங்கள். இப்போ திறந்து பாருங்கள், தொகு அழுத்தினா திறக்குது இல்லையா? இந்த அச்சு பக்கத்தோட இதை முதல் இது இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் நிறம் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு இந்த பக்கத்தில் நிறையா வரிகள் இருக்குது இல்லையா? இந்த முதல் வரி முதல் சொல், ஒவ்வொரு வரியிலுக்கும் முதல் சொல் பாருங்கள். முழுமையான சொல்லா பாதி சொல்லா, அதுங்கிறது முழுமையான சொல். வரட்டும் முழுமையான சொல். லாலி, லாலின்னு என்னன்னு தெரியல அப்படின்னா ரெண்டாவது வரியில் கடைசியில் பார்க்கணும். முதல் ரெண்டாவது வரியில் கடைசியில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெண்டாவது வரியில் என்ன இருக்குது முதல்ல இருங்க, அதை மட்டும் நான் வண்ணமிட்டு காமிக்கிறேன். ரெண்டாவது வரி முத, ரெண்டாவது வரியில் கடைசியில் பாருங்கள் முத இருக்குது. மூணாவது வரி காமிக்கிறப்போ முத லாலின்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். எந்த இடம் அப்படின்னா, பதிவை நிறுத்தி காமிச்சாரணும் இல்லை. முத லாலி தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க, முத லாலி தெரியுது அந்த இடத்துல. முத லாலி கணினியில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், சரியா? அவனா கொஞ்சம் பெருசுபடுத்தி நான் காமிக்கிறேன், கீழே லென்ஸ் வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, முத லாலி, முத லாலி. அப்போ அந்த இடத்த எப்படி திருத்தணும் அப்படின்னா, தாக்கு முன்னால் சுட்டியை வைங்க. அப்படி அஞ்சு அஞ்சு வருது அந்த இடம், தெரியுதா? அஞ்சு அஞ்சு வருது பாருங்க. அப்போ அதுக்கப்புறம் உங்கள் விசைப்பலகையில் கீபோர்டில் டெலிட் ஒரே முறை அழுத்தினீங்கன்னா அது வந்துடும், ஒழுங்காகிடும், சரியா? இப்படி இந்த பக்கம் பூரா பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது ஒவ்வொரு வரியோட தொடக்கத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி சத்தமும் வடிவேலு இந்த முதல் பக்கத்தை மட்டும், முதல் வரியை மட்டும் பார்க்குறேன். முதல் வரியோட முதல் சொல் வடிவேலு எதிரே கொண்டிருந்தான் பயந்து கற்பும் அப்படியே படிச்சுக்கிட்டே வரேன், வேறு எதுவுமே இல்லைங்க.
அப்படின்னு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து பிரிந்த அனைத்து இணைச்சாச்சு இல்லையா, அந்த இடத்துல பிரிந்த தமிழில் எழுதுங்க, இல்லாடி துப்புரவுன்னு எழுதுங்க சரியா. துப்புரவுன்னு எழுதிட்டு கீழே வந்து மாற்றங்களை பதிப்பிடுங்க, அழுத்துனீங்கன்னா அந்த பக்கம் சேமிப்பாயிடும் சரியா. சேமிச்சான பிறகு திரும்பவும் என்ன பண்ணுறோம், அந்த பக்கத்தை திறக்கிறோம். சேமிப்பான பிறகு இப்படி வந்துடும் உங்களுக்கு, திருப்பி தொகை அழுத்துனீங்கன்னா அந்த பக்கம் திறக்கும். இப்படி திறந்துச்சா, திறந்த பிறகு இதில் ஒரு வரி ஒரு வாக்கியத்தில் வந்து உங்களுக்கு அஞ்சாறு சொல் தான் இருக்கும். அந்த அஞ்சாறு சொல்லும் சரியாக இருக்கா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி எல்லா பக்கத்தையும் எல்லா வரிகளையும் திருத்தின பிறகு கீழே பொத்தான் இருக்குல்ல, முதல்ல சிவப்புலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக ஊதா நிறத்தை எடுத்தீங்க, இப்போ எல்லா பிள்ளையும் இனிக்கிட்டம்பா அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக மஞ்சள் நிறத்தை மாற்றிக்கிட்டு இந்த மாற்றங்களை பதிப்பிடுங்க அழுத்துனீங்கன்னா இந்த பக்கம் சேமிப்பாகி உங்களுக்கு காட்டும். எப்படி காட்டும் அப்படின்னா, இது நம்ம எந்த மாற்றமும் பண்ணலை, சேமிக்கலை, கற்பனை பண்ணிங்க. 12 நம்ம செஞ்சான்ட்டு 12 வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சேமிச்சா இது மாதிரி மஞ்சளாக காட்டும் உங்களுக்கு. எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க, இப்போ மஞ்சளாக காமிக்கும். இது பிழை திருத்தா அதனால் சிவப்பாக இருக்குது, பிழை திருத்திட்டிங்கன்னா இது மாதிரி மஞ்சளாக வந்துடும். மஞ்சளாக வந்துட்டால் ஒருத்தர் திருத்திட்டாங்கன்னு அர்த்தம். யார் திருத்தினாங்க நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா அந்த வரலாற்றை காட்டவும் இருக்குல்ல தொகுக்கு பக்கத்தில், அதை அழுத்துங்க. அதை அழுத்துனீங்கன்னா அவங்க பேர் இங்கே இருக்கும், தானாகவே இருக்கும். யார், அழகுராஜ் பண்ணியிருக்காரு பாருங்கள். 6 மணிக்கு ஆரம்பித்தார், 6:30 முடிச்சிட்டாரு சரியா. நன்றி. ஒரு பக்கம் திருத்துறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம தமிழில் வந்து 3 லட்சம் பக்கங்கள் இருக்குது சரியா. இதில் ஒரு எத்தனை கோடி, 8 கோடி தமிழர்கள் இருக்கும், 10 கோடி பேர் இருக்கும் ஏறத்தால். ஒருத்தர் ஒரு பக்கம் செஞ்சால் நம்ம வந்து சிறப்பாக அது வந்து இந்த பக்கத்தை திருத்தின மாதிரி இருக்கும். தமிழ் சார்ந்த கணினியல் ஆய்வுக்கு இந்த மாதிரி எழுத்துப்பிழை திருத்திய பக்கங்களுடைய தரவு வந்து பயன்படும். அதனால் உங்களுக்கு நீங்கள் கணினி அறிவியல் படிக்கலைன்னா கூட உங்களை அறியாமே கணினி ஆய்வுக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுங்க. நம்ம மொழிக்காக நம்ம தான் செய்யணும், சிறப்பாக செய்யுங்க. வணக்கம்.